Dave's the Daily. இப்ப அறகுறை ஆடையோட எங்கேயோ இருக்கிற பொண்ணுக்கு ஆக்சஸே இல்லாத ஒருத்தர் தேடி போய் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் ஆக்சசபிலிட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணு ஃபுல்லி ட்ரெஸ்டாக இருந்தாலும் இவங்களுடைய இச்சைக்கு அவங்க தேவைன்னா நிச்சயமாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் டைட்டாவோ இல்லை கொஞ்சம் சின்னதாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா உடனே இந்த ஆண் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக எடுத்துக்கிறான். இப்போ எனக்கு வந்து பெர்மிஷன் கிடச்சிருச்சு, நீ தானே ரிவீலிங்காக போட்ட. கிராமத்தில் இருக்க ஒரு பையனுக்கு தான் அதிகபட்ச எக்ஸ்போஷர் இருக்குது வென் இட் கம்ஸ் டு விமன்ஸ் பாடி. அங்கே இருக்கிற லேடிஸ் வந்து முட்டிக்கு மேலே புடவையை சொருவிட்டு நாற்று நடுறதுன்றது ரொம்ப காமன் சைட். அது தேழு போட்டும் ஆண் சாப்பிடும் என்னது இது? அப்போ அந்த ஆண் வந்து தன்னுடைய அம்மா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் குழந்தைகிட்டேயும் தப்பாக இருக்கானா என்ன? ஆணுடைய நேச்சர் சாப்பிடும்னா தேழு யாரையும் பார்க்காம கொட்டும். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா மூணாவது நபர் உள்ள வர்றதுக்கு இடமே கிடையாது. ஆனால் ஆண்களும் சரி பெண்களும் சரி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூ யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா உளவியல் நிபுணர் டாக்டர் அபிலாஷா. வணக்கம் மேம். வணக்கம். யங்ஸ்டர்ஸ் இவங்களுக்கு வந்து பெண்கள் மீதான புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஃபர்ஸ்ட்டு நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இப்போது நடந்த சமீபத்தில் வெளியான இந்த மணிப்பூர் வீடியோ. ஒரு வயலன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு வாராக இருந்தாலும் சரி, பெண்களை வந்து குறிப்பாக பெண்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து அசிங்கப்படுத்திட்டோம்னா அவங்கள வந்து நிர்வாணப்படுத்திட்டால் அது வந்து ஒரு பழிவாங்குதல் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஆண்களுடைய மென்டாலிட்டி இருக்கலாம், இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ரீசன்? இது வந்து சமீபத்தில் நடக்கிற விஷயம் கிடையாதுங்க, இது நம்ம ரொம்ப ஹிஸ்ட்ரியை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போர் தொடுக்கும்போது அங்கேருந்து அவங்க களவாடக்கூடிய முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஈவன் ட்ரெஷர்ஸ் எல்லாம் விட, பொக்கிஷங்களை விட முக்கியமாக அவங்க பார்க்குறது ஒரு நாட்டுடைய குல தெய்வத்தையும் அந்த நாட்டுடைய பெண்களையும் தான். ஸோ அவங்கள வந்து சூறையாடினாலோ அவங்கள வந்து சீரழித்தாலோ ஒரு வெறித்தனமான வெற்றி அப்படின்ற மாதிரி தான் ராஜாக்கள் பழக்கின ஒரு விஷயம். ஆண்களை எதுவும் பண்ணுறதில்ல அந்த மாதிரி, பெண்களை தான். ஏன்னா எல்லார் வீடுகளையும் பெண்களை வந்து ஒரு தெய்வமாகவோ இல்லை ஒரு முக்கியமானவங்களாவோ கருதுறனால அவங்கள நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டோம்னா அந்த குடும்பமே செதஞ்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அடுத்தது நம்ம ஒரு தாயை வந்து நம்ம நாசம் பண்ணோன்னா அது அந்த சந்ததியே வந்து அழிஞ்சிரும், அது அந்த அவமானத்துக்குள்ளார போயிடும் அப்படின்ற ஒரு சைக்காலஜி தான். ஸோ அது ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா அந்த காலத்தில் மோட்டத்தனமாக இருந்தாங்க, அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஒரு எஜுகேஷன்லாம் கிடையாது, ஒருத்தவங்க பண்ணால் இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க அப்படி போயிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு காலகட்டம் அப்படி இல்லை, பெண்களும் அப்படி இல்லை. பெண்கள் சரிசமமாக வந்துட்டாங்க, படிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ரொம்ப முன்னாடி 3BC அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து போரே தொடுப்பாங்க, அவங்க தான் வந்து வாரியர்ஸாக இருந்தாங்க. ஆனால் அப்படியே படிப்படியாக அது மாறிட்டே வந்து பரிணாம வளர்ச்சியில் இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து ஓரளவு வெளியே வராங்க. சே ஒரு 30-40 வருஷமாக வெளியே படிச்சுட்டு வெளியே வராங்க, ஈக்குவலாக வேலைக்கு போகிறாங்க. அவங்களுடைய மனநிலை வந்து ஒரு ஆண் மேலே எப்படி இருக்குன்னா, நீ என் வாழ்க்கைக்கு வரணும்னா நீ எனக்கு ஈக்குவலாக இரு, எனக்கு கொடுக்க வேண்டிய சுயமரியாதையை கொடு, எனக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் கொடு, அந்த நம்பிக்கையை கொடு, அப்போ தான் நீ எனக்கு வேணும், இல்லாட்டி நீ எனக்கு தேவையே இல்லைன்ற மென்டாலிட்டிக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஆண்கள் பெண்கள் மேலே வச்சிருக்கிற அந்த பார்வை எப்படி இருக்குன்னா, நான் உன்னை நாசம் பண்ணால் உன்னோட இல்லாமல் அந்த பர்சனோட இல்லாமல் அந்த குடும்பம், அந்த ஊர், அந்த அந்த ஜாதி, என்னென்ன நீங்கள் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் நாசம் பண்ணுறேன்றது ஆண்களே ஆண்களுக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு லாங்குவேஜ் இது. பெண்கள் இது சம்மந்தமே இல்லை. இதில் வந்து அப்பாவித்தனமாக விக்டிமைஸ் ஆகிறது இந்த பெண்கள் ஒழிய, ஆண்களுடைய பார்வை தான் இங்கே மாறணும். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னே சொல்லலாம், காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு. நீங்கள் வந்து சொன்னீங்க படிக்காத காலத்தில் அந்த காலத்தில் இப்போ நடந்திருக்கு, இப்போயும் வந்து இந்த இப்போ நடந்த சம்பவம் கூட ஒரு கிராமத்தில் தான் நடந்திருக்கு. ஆனால் இப்போது சிட்டி சைடு எடுத்துக்கோங்க, சிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு செக்டர் இல்லை எல்லா ஒர்க் பிளேஸ்லேயும் வந்து பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து செக்ஷுவல் அப்யூஸுங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே படித்தவங்க தான், எஜுகேட்டட் தான். ஸோ இந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கும்போது, படித்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கும்போதும் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம்? ஸோ இது தான் உளவியல் ரீதியாக இதுக்கு ஒரு ஆணாதிக்க சிந்தனைன்னு சொல்லலாம், மேல் ஷாவனிசம்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி ஒரு குரூப்பிசம் சேரும்போது, ஒரு 4 ஆண்கள் ஒன்றா சேரும்போது நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெண்ணை வந்து கேலி கிண்டல் பண்ணுறதோ வர்ணிக்கிறதோ கமெண்ட் பண்ணுறதோ ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இது ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண் மேலே வச்சுருக்கிற பார்வை ஒரு என்டர்டெயின்மெண்ட்,
ஒரு ஜாலி, ஒரு கிளாமர் அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்க பெண்களுக்கு இருக்கிற ஸ்தானம் வெளியில் இருக்கிற பெண்கள் மேலே அவ்வளோவா அவங்களால ஜென்ரலைஸ் பண்ண முடிகிறது இல்லை. சில நல்ல கல்ச்சர்டாக, நல்ல சிந்தனை உள்ள, நல்ல வளர்ப்பு உள்ள, அதாவது குழந்தையிலேருந்தே மாறினா தான் இதெல்லாம் உண்டு. திடீர்னு ஒருத்தன் வந்து ஓவர் நைட்டில் நல்லவனாக மாற முடியாது. ஸோ அப்படி ஒரு சூழலில் வளர்ந்த ஒரு பையன் டெஃபினட்டாக தான் வீட்டு பெண்கள் மாதிரியே தான் அடுத்தவங்களையும் பார்ப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவுடைய வர்ணிப்பு பெண்கள் மேலேயாகட்டும், இல்லை ஆண்கள் ஒன்றா சேரும்போது நடந்துக்கிற முறையாகட்டும், அண்ட் வளர்ப்பில் வந்து ஒருவேளை தவறுகள் நடந்திருந்தா, இதெல்லாம் ஒன்று சேரும்போது அந்த பெண்ணை கேலி கிண்டல் பண்ணுறதோ வர்ணிக்கிறதோ எய்தர் ஹார்ம்ஃபுல்லி ஆர் நாட் ஹார்ம்ஃபுல்லி, அவங்க போய் அவங்கள சீன்றது இல்லை சைலண்ட்டாக தூரத்துலேருந்து கேலி கிண்டல் பண்ணுறது, இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது என்னென்னா அவங்க அப்படி பண்ணும்போது கூட இருக்கிற நண்பர்கள் அதை அப்ரூவ் பண்ணுறாங்கல்ல, அது ஒரு ஸ்டைல் மாதிரி ஆய் பாடுறா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை அவங்க ரசிக்கிறாங்க. தனக்கு ஒரு ஆண் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதா தப்பாக நினச்சிட்ருக்காங்க. இட்ஸ் அ ஃபால்ஸ் பிலீஃப் தான். அதனால் நம்ம இப்படிலாம் பேசணுன்னா நம்மளை ஆண் நினச்சிக்குவாங்க அப்படின்றது ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் சிஸ்டம். ஸோ இப்படி ஆண்கள் வந்து இப்படி கம்ஃபர்டபுளாக இன்றைக்கி வந்து ட்ரெஸ் போடுறாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பெண்கள் அவங்களுக்கு எந்த கம்ஃபர்டாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை போடுறாங்க. ஆனால் இப்போது இந்த செக்ஷுவல் அபியூஸ் புகார்களை வந்து ட்ரெஸ்ஸை ஒரு காரணமாக சொல்கிறாங்களே மேம், இப்போ வந்து இந்த பொண்ணோட உடலமைப்புக்கு இந்த ட்ரெஸ் வந்து நிறைய வெளியின் உடல் பாகங்கள் நிறைய வெளியே எக்ஸ்போஸ் ஆகுது, ஸோ அதை பார்த்துட்டு ஒரு கிளர்ச்சியில் தான் வந்து இவன் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்கிறாங்களே, ஸோ அது எப்படி மேம் பார்க்குறீங்க நீங்கள்? அப்படிலாம் சொல்லவே முடியாதுங்க. பிகாஸ் நான் முதல்ல சொன்ன பதில் இதில் பாதி இதுக்கும் அப்ளை ஆகும். அவங்க எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் ஒரு பெண்ணை பார்க்குறாங்கன்றது தான். இப்போ அரைகுறை ஆடையோட எங்கேயோ இருக்கிற பொண்ணுக்கு ஆக்சஸே இல்லாத ஒருத்தர் தேடி போய் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் ஆக்சசபிலிட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணு ஃபுல்லி ட்ரெஸ்டாக இருந்தாலும் இவங்களுடைய இச்சைக்கு அவங்க தேவைன்னா நிச்சயமாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் இங்கே பெருசாக ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஆனால் அவங்களுடைய மைண்ட் செட் இங்கே பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் டைட்டாவோ இல்லை கொஞ்சம் சின்னதாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா உடனே இந்த ஆண் வந்து அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக எடுத்துக்கிறான். இப்போ எனக்கு வந்து பெர்மிஷன் கிடச்சிருச்சு, நீ தானே ரிவீலிங்காக போட்ட, அப்போ நான் தப்பு பண்ணால் அது தப்பு கிடையாது, அதுவும் தப்பு தான். சி, எப்பவுமே வந்து இந்த பிளேம் கேம்ன்றது கிரிமினல்ஸோடைய சைக்காலஜி. நீங்கள் ஒருத்தனை வந்து ஏண்டா திருடுனன்னு கேட்டால் அவங்க ஏன் கேட்டை பூட்டி வைக்கலன்னு சொல்கிறதுன்றது ரொம்ப சாதாரணமான ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஏன் நீ அந்த பொண்ணை போய் தப்பு பண்ண அப்படின்னு கேட்டால் அவ ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ணா, அவ ஏன் லேட்டாக வெளியே சுற்றுனா அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வந்து பிளேம் கேம் பண்ணுறாங்களே ஒழிய, நீங்கள் கூர்ந்து கவனித்தா அவங்க மனசாட்சிக்கும் தெரியும் அது தப்பு தான், அந்த ரீசனிங்கே தப்பு தான்னு அது வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு பூச்சு, அவ்வளோதான். ஆண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வரேன் மேம், ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு பையன் வரான்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம சென்னையில் வந்து இப்போ ட்ரெஸ்ஸிங்கிறது வந்து ஒரு கல்ச்சரெலாம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பெண்கள் வந்து ஒரு ஹிப் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடுறதோ இல்லை வந்து இப்போ வந்து அந்த மார்பகங்கள் அந்த கிளீவேஜ் சம்திங் அது எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ட்ரெஸ் போடுறது வந்து இப்போ ஒரு வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் அதை வந்து இவங்க வந்து பசங்க பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும், இது வந்து நாம் வந்து வீடியோக்களில் பார்த்துருக்கோம் இல்லை வந்து சினிமாவில் தான் பார்த்துருக்கோம், நான் நேரடியாக ஒருத்த வந்து அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, ஸோ அப்போ அவன் மைண்டில் வந்து ஒரு தப்பான எண்ணங்கள் வர்றது வந்து இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், கிராமத்தில் இருக்க ஒரு பையனுக்கு தான் அதிகபட்ச எக்ஸ்போஷர் இருக்குது வென் இட் கம்ஸ் டு விமன்ஸ் பாடி. அங்கே இருக்கிற லேடிஸ் வந்து முட்டிக்கு மேலே புடவையை சொருவிட்டு நாற்று நடுறதுன்றது ரொம்ப காமன் சைட் அது. அடுத்தது வந்து வயதான லேடிஸ்லாம் வந்து பிளவுஸ் இன்றைக்கும் போடுறது கிடையாது, பாட்டிகள் வந்து பிளவுஸ் போட மாட்டாங்க. நிறைய வந்து அவங்க ரொம்ப கேஷுவலாக ரொம்ப யதார்த்தமாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு இடத்துல இருந்து வர பையன் சினிமா வேற, இப்போது முன்னாடியை விட இப்போ சினிமாலாம் நிறையவே காட்டுறாங்க. இப்போ ரெண்டு விஷயமும் அடிக்கடி பார்த்து அவன் ஆக்சுவலாக வந்து இதாக இருக்கணும், அவனுக்கு நார்மலைஸ் ஆகிருக்கணும். ஆனால் அப்படி ஆகாமல் ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் வேறு மாதிரி பார்ப்பேன், ஏன்னா அந்த பொண்ணுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்றது நியாயமே இல்லாத ஒரு பேச்சு. அதனால டெஃபினட்டாக கிராமத்துலேருந்து வராங்களோ சிட்டிலேருந்து வராங்களோ நான் மறுபடியும் சொல்கிறது, ஒரு நல்ல பேரண்டிங்கான எப்போ நம்ம ஒரு நல்ல பேரண்டிங்கிறது ப்ரூவ் ஆகும்னா அந்த பையனோ இல்லை பொண்ணோடைய கண்ணோட்டத்தை அவங்க வளர்ந்து பெரியவங்க ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ரூவே ஆகும். ஸோ டெஃபினட்டாக வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அக்காவை நான் பார்க்கக்கூடாது, தங்கச்சியை பார்க்கக்கூடாது, பார்த்தா என்ன ஆகும், அது வந்து முறை தப்பு, என்ன அசிங்கமாக பார்ப்பாங்க, அவங்க பாதுகாப்பு இல்லாமல் பார்ப்பாங்க, அது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு பையன் யோசிக்கிறான்ல, அந்த அப்ளிகேஷன் இங்கேயும் வரணும். யாரோ ஒரு வீட்டு பொண்ணாக இருந்தாலும் முடிஞ்சால் நான் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு தரலாம். ஒருவேளை நான் சுப்பீரியர், நான் மேல் சாவனிசம் அப்படின்னு நினச்சா அந்த பொண்ணுக்கு எப்பவும் ஒரு பார்வையில் வந்து அவளுக்கு யாராவது தொல்லை கொடுத்தா நான் போய் கேட்கலான்ற பார்வை வேறு, அது ஹீரோயிசம்.
ஆனால் நான் தான் அந்த மேல், அதனால் நான் என்ன வேணாலும் பண்ணலான்றது டெஃபினட்டாக ஹீரோயிசம் கிடையாது. அது ஆண்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஜஸ்டிஃபிகேஷன் முதல்ல பண்ணக்கூடாது. இதனால தான் நான் இப்படி பண்ணேன், நான் அங்கேருந்து வந்தேன், அதனால் எனக்கு புதுசாக இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி ரிவீலிங்காக போட்டால் நான் தப்பு பண்ணுவேன், நீ லேட்டாக ரோட்டில் சுற்றுனா நான் உன்னை தப்பாக தான் பார்ப்பேன், இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள். இன்னும் நம்ம முன்னாடி கோ எஜுகேஷன் கிடையாது, இப்போ கோ எஜுகேஷன் வந்துடுச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன லெவல்லையோ வந்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அதை யாரோ ஒரு ஆணும் யாரோ ஒரு பெண்ணும் ஒரு ப்ரொஃபஷனல் கிரவுண்ட்ஸ்லேயே ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அந்த ஒரு பாதுகாப்பும் அந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னா அந்த ட்ராவலே பண்ண முடியாது, நம்ம முன்னேற்றமே போக முடியாது, பின்னோக்கி தான் போயிட்டுருப்போம். இதை ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும். மோர் தேன் ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கும் மேலே நான் பேசுகிற விஷயம், ஒரு ஹியூமானிட்டியை. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் ரோபோ வந்து அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும், இது பொண்ணாக ரோபோவானே தெரியாமல் சுற்ற போகுது. அந்த நிலைக்கு நம்ம போயிட்டுருக்கும்போது இன்னும் பின்தங்கி ஒரு பெண்ணோடைய இடுப்பை பார்த்தேன், அவ ட்ரெஸ்ஸு சின்னதாக இருக்கு, இதெல்லாம் வந்து அர்த்தமே இல்லை. நார்மலாக சொசைட்டியில் ஒரு டைலாக் இருக்குல்லாம், நாயினா குலைக்கு தான் செய்யும், தேல்லாம் கொட்ட தான் செய்யும், அது மாதிரி ஆண்கள் மைண்டாகவே சபலப்பட தான் செய்வான், அவன் வந்து ஒரு பெண்களோட உடம்பை பார்த்துட்டா அவன் வந்து சபலப்பட தான் செய்வான்னு சொல்லிட்டு, ஒரு நார்மலாக இப்போ வில்லேஜ்லாம் சரி ஒரு ஆண்கள் வர்க்கத்தை வந்து நியாயப்படுத்துறதுக்கு வந்து இந்த டைலாக் பயன்படுத்துவாங்க. சைக்காலஜிஸ்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எந்த விதத்தில் இது வந்து சரி, இது எல்லாமே சப்பக்கட்டு தாங்க. ஆண்கள்னால் சபலப்படுவாங்கன்றது எனக்கு புரியல, அப்போ பெண்கள் சபலப்பட மாட்டாங்களா? அப்படி இல்லை, எல்லாருமே அதெல்லாம் இல்லை. இது அகெயின் வந்து ஃபேவரபுளாக நம்ம ஏன் கம்ப்ளைண்ட்டும் சொல்ல வேணாம். நான் ஆண்கள்னாலே கெட்டவங்கன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஆண்கள் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, அதுமாரி பெண்கள் எல்லாரும் தெய்வங்கள்னு நான் சொல்ல மாட்டேன், அங்கேயும் தவறு பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நான் ஜெண்டருக்கு மீறி மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தேலு கொட்டும் ஆண் சபலம் என்னது இது? அப்போ அந்த ஆண் வந்து தன்னுடைய அம்மா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் குழந்தைகிட்டேயும் தப்பாக இருக்கானா என்ன? ஆணுடைய நேச்சர் சபலம்னா தேல் யாரையும் பார்க்காம கொட்டும், ஆனால் ஆண் வந்து இந்த பாகுபாடு பார்க்குற அளவு அவனுக்கு யாராவது அறிவு இருக்குல்ல, அப்போ அது எல்லாருக்கும் அது அப்ளிகபிள் தான். அண்டு டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி நம்ம சொல்கிற ஜாகன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓ ஆண்னா இப்படிலாம் இருக்கணும் போல இருக்குன்னு, அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா ஆண் வந்து அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் அதுக்கு டெட்லி அகெயின்ஸ்ட்டு. சைக்காலஜிஸ்ட்டாக நான் சொல்லணும்னா, யாராக இருந்தாலும் ஃபீலிங்ஸ் முட்டிக்கிட்டு வரப்போ அழுது தொலைச்சிருங்க, இல்லாட்டி அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகி ஹார்ட் அட்டாக் வரும்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ நான் வந்து ஆண்னா நீங்கள் அழக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா பல ஆண்களை நம்ம இழக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் ஃபேக் ஜார்கன்ஸ் தான், இதை உங்களுக்கு ஃபேவரபுளாக எடுத்துக்கிறது வந்து ரைட் இல்லை. சரி, அதே மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ரீச்சாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒரு ஃபேமிலி சுற்றி இருக்கும்போது நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மோசமாக தான் இருக்கு. ஃபோட்டோஸ் ரீல்ஸுன்ற பேரில் வந்து பெண்கள் ஒரு அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மீன் குடும்ப பெண்ணாக இருக்கவங்களும் ஒரு படத்தை பார்க்குறாங்க, இன்ஸ்பயர் ஆகிறாங்க, அதை பார்த்துட்டு ரீல்ஸுன்ற பேரில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லிமிட் வரைக்கும் இருந்தாலும் அதை தாண்டி போகும்போது தப்பான பார்வையில் கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதுக்கு வந்து வடிவம் வந்து இல்லை நீங்கள் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க, அது உங்கள் பார்க்குற இப்போ நீங்கள் சொன்னீங்களா மேம், நீங்கள் பார்க்க கண்ணோட்டத்தில் இருக்குன்ட்டு. ஸோ ஒரு எல்லை ஒரு லிமிட் இருக்குல்ல, அதை தாண்டி போகும்போது இப்போ ஆண்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாதுல்ல மேம். தப்புக்கு தப்பு ரைட்டுன்னு நம்ம என்றைக்குமே சொல்கிறது இல்லையே, அது வந்து நம்ம சட்டமே அப்படி சொல்கிறது இல்லையே. தப்புக்கு வந்து நீ ரைட்டாக இருக்கிறேன்னா உன் கமெண்ட்ஸ் அழகாக இருந்துச்சுன்னா தான் அந்த பொண்ணு தலை குனியலாம். அதை விட மோசமான வல்கரான வேர்ட்ஸில் நீ கமெண்ட் பண்ணனா இப்போ அகெயின் நீ அவளை வந்து ரைட்டுன்னு ஆக்கிடுற. ஸோ நீ என்ன சொல்லணும் இல்லைம்மா இது வந்து பேசு. கமெண்ட்ஸுன்றது என்ன? உன்னுடைய எண்ணத்தில் இருக்கிறத வெளிப்படுத்துறது. பேசு, இல்லை இது இப்படி பண்ணால் இப்படி ஆகும், நிறைய இளைஞர்கள் பார்க்குறாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அதனால் இந்த இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா அது டீசெண்டான கமெண்ட். ஆனால் அதுதான் சாக்கு, அவங்க போட்டாங்க, நம்ம இனிமேல் வந்து நம்ம ஃப்ரீ, நம்ம என்ன வேணாலும் எழுதலான்னு சொல்லி எழுதுனா அப்போ இதை ஒரு வடிகாலாக நீ யூஸ் பண்ணிக்கிறிய ஒழிய அதுதான் என்ன தூண்டுச்சுன்றது அர்த்தம் இல்லை. அதுக்காக நான் அந்த மாதிரி போடுறதையும் நான் ஆதரிக்கலை. டெஃபினட்டாக தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தாங்க, யார் குத்துனாலும் கொலை தான், யார் குத்துனாலும் ரத்தம் தான். ஸோ அப்படி அவங்க வந்து ஒருத்தவங்களை சீன்றதுக்கோ தூண்டுறதுக்கோ மாதிரியான இமேஜஸோ வல்கரான ட்ரெஸ்ஸிங்ஸ் அழகுக்கும் அருவறுப்புக்கும் ஒரு மயிரிழ வித்தியாசம் தான் இருக்குது. நல்ல ஷேப்பாக ட்ரெஸ் போடுறதுக்கும் டைட்டாக போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அது வந்து பெண்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும். ஏன்னா பெண்களுக்கு வந்து பை நேச்சரே ஏஸ்தெட்டிக் சென்ஸ் உண்டு. தன் அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் பெண்கள், அது அவங்களுடைய ஜீன்ஸ்லேயே உண்டு. அப்போ அந்த அழகை வந்து இன்னொருத்தவங்க வந்து ரிவீலிங்காக இருக்காங்க அதனால் நான் இருக்கேன்னா அங்கே அவங்களுடைய ஆறாத அறிவு வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஸோ எனக்கு இதுதான் சூட் ஆகும், எனக்கு இதுதான் அழகாக இருக்கும்னு அந்த லிமிட் தெரிஞ்சு இருந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி கொச்சையான விஷயங்களே வெளியே வராது.
ஸோ அதே மாதிரி இப்போது நீங்கள் சொன்னீங்களே மேம், பெண்கள்லேயும் எல்லோரும் வந்து நான் நல்லவன்னு சொல்ல மாட்டேன், ஸோ அதுலேயும் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க மேம். ஸோ நான் சில செய்திகள்லாம் படிக்கும்போது அது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இப்போது ரீசெண்டாக நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் அவர் கண்ணில் காதலோன்னு சேர்ந்து கணவனை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய செய்திகள் நார்மல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன மேம் காரணம்? நான் இப்போ வந்து செய்திகள் வர வர நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது, குறைஞ்சபாடு இல்லை. ஸோ பெண்களோட இந்த மைண்ட் செட்டுக்கு என்ன காரணம்? இப்போ வந்து சில பேர் வந்து ஹஸ்பண்ட் கூட ஒத்து வரலைன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு போகலாம், ஸோ அந்த மாதிரி நிறைய சட்ட வழிகள்லாம் இருக்குது. அதை தாண்டி கொலை பண்ணுற அளவுக்கு ஒருத்தங்க போகிறாங்கன்னா வந்து அது என்ன மாதிரியான மைண்ட் செட் மேம்? இல்லை அகெயின் அது வந்து நம்ம ஹிஸ்ட்ரி தெரியாமல் பேசக்கூடாது. ஆனால் ரெண்டு வகையாக நான் இதை பிரிக்கிறேன். ஒன்று வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதுலேருந்து நான் தப்பிக்கணும், இப்போ நம்ம சர்வைவலுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோன்ற ஒரு ஸ்டேஜ் வரும், அதனால் நான் இந்த வாழ்க்கையிலேருந்து நான் மூச்சு விடணும், சஃபகேட்டிங்காக இருக்குன்றவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கன்னா அதை நியாயப்படுத்தலை, கொலை பண்ணுறது தப்பு தான். இன்னொரு பக்கத்தில் இருக்கவங்க தவறான கைடன்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல்னு வார்த்தை வந்தாலே இன்னொரு ஆண் உள்ளே வந்துடுறான், அப்போ அந்த ஆண் சொல்லி கொடுக்குறது இருக்குது. நிறையா பெண்கள் பண்ணுற தப்பு அதுதான், அவன் கொடுக்குற அந்த ஹோப்ஸ் இருக்குல்ல, நான் உன்னை ராணி மாதிரி வச்சுக்குவேன், உனக்கு நான் வந்து சொர்க்கவாசலை காட்டுவேன், நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், அதில் வந்து தே ஆர் டேக்கிங் ஒரு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணால் என்ன அப்படின்றது. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா மூணாவது நபர் உள்ளே வர்றதுக்கு இடமே கிடையாது. ஆனால் ஆண்களும் சரி பெண்களும் சரி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா மூலியமாக அறிமுகமாகிறவங்களை மூணில் ஒரு கல்யாணம் வந்து இந்த சோஷியல் மீடியா அறிமுகத்தினால ஏற்படுற கல்யாணங்களாம் நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஆமாம், இதில் தான் அறிமுகமே ஆகிறாங்க, பேசுகிறாங்க, பழகிறாங்க. அப்போ கல்யாணம் ஆகிட்ட ஜெனரேஷனுக்கு இப்போ இவங்க உள்ளே வரும்போது அந்த ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு முதல்ல அவங்க அறிமுகமாகறாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க, அட்ராக்டிவாக இருக்குது, வை டோன்ட் வி கண்டினியூன்னு தோணுது, இங்கே லைஃப் நல்லா இல்லைன்னா அந்த லைஃப் அட்ராக்டிவாக தெரியுது. ஸோ இதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் நிறையா நடக்குது, பட் அதை நான் நியாயப்படுத்தலை. இன்னொரு பக்கத்தில் ஆதாயங்களுக்காக எனக்கு ப்ரொமோஷன் வேணும், எனக்கு பெட்டர் லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லியும் நடக்குது. மூணாவது அது வந்து பெண்கள் சைட்லேருந்து, ஆண்கள் சைட்லேருந்து இன்னொரு பெண் கிடைக்கிறா நமக்கு, ஒய்ஃபை தாண்டி ஒரு உறவு கிடைக்குது அப்படின்றது. ஸோ டெஃபினட்டாக எப்படி பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அது கொலை வரைக்கும் போகுதுன்னா இந்த ரெண்டு காரணங்களால் தான் போகும். அகைன் உளவியல் ரீதியாக அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்கவங்க அந்தளவு போக மாட்டாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி டிவோர்ஸ் வாங்கிட்டு ஒதுங்கிடுவாங்க, இல்லைனா உட்காந்து பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணிக்குவாங்க. எந்த பிரச்சனையுமே சால்வ் பண்ண முடியாதது கிடையாதுங்க. எவ்வளோ எனக்கு வந்து இங்கே மேரிட்டல் கவுன்சிலிங் வருவாங்க, கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வருவாங்க, பட் இங்கே ஃபியூ செஷன்ஸ்க்கு அப்புறமா அழகாக ஒன்று சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. பெண்களுக்கு வந்து செக்ஷுவல் ரீதியாக அப்யூஸ் பண்ணுறதும் சரி, இந்த மாதிரி விஷயங்களும் சரி, ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சைலண்டாக இருப்பார், அந்த மாதிரி அவர் கேரக்டர் அந்த மாதிரி கிடையவே கிடையாது, ஆனால் திடீர்னு அவர் ஒரு ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. ஆமாம். ஸோ அந்த என்ன மாதிரியான கேரக்டர் மேம் அந்த மாதிரி இருக்கிறது? சி யூஸ்வலி வந்து எங்களுடைய டயக்னோஸ்டிக் படி இந்த சைக்கோபேத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப சார்மிங்காக இருப்பாங்க, ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, ஒரு மாதிரி குழந்தைத்தனமான முகத்தோடு இருப்பாங்க, இவங்களா சைக்கோன்னு நினைக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம சைக்கோன்னா என்ன நினைப்போம், ரொம்ப ரகடாக, ரொம்ப பார்க்கவே பயமாக இருக்கும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரிஜினல் சைக்கோபேத்தெலாம் நீங்கள் போய் அகெயின் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பீடோஃபீல்ஸ்ன்னு சொல்லுவோம், குழந்தைகள்கிட்ட தவறாக நடந்துக்கிறவங்க, அவங்களும் ரொம்ப அன்பானவங்களா, ரொம்ப தன்மையானவங்களா, வெளி உலகத்தில் அவங்களாம் அவங்கன்னு சொன்னால் நீங்கள் யார் நம்பவே மாட்டீங்கன்ற அளவுக்கு இருப்பாங்க. இது பேசிக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனசில் இருக்கிற எண்ணங்கள், நமக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குங்க, மைண்டு பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கிறது வெளியே வராது, வி கான்ட் ரியலி எக்ஸ்பிரஸ் வாட் வி வாண்ட். அப்போ என்ன ஆகும், நம்ம யோசிக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு தெரியலன்றப்ப அங்கே ஒரு கவர் வந்துடுது. இவங்க உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் அசிங்கமாக, வன்மமாக, வக்ரமாக யோசிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது, அவங்களுடைய செயல் மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போ அந்த செயல் வெளியே வரும்போது நமக்கு ஷாக் ஆகுது, பட் யோசிக்கிறது எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த நிமிஷம் ஒருத்தவங்க நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு இது வருது, ஒரு சயின்ஸில் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மனுஷன் என்ன யோசிக்கிறான்னு எதிரில் இருக்கிறவன் டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க முடியும், யாரும் பொய் சொல்ல முடியாது, பண்ண முடியாது. இல்லை வந்துட்டுருக்கு, டெவலப் ஆகிட்டுருக்குன்னு கொஞ்சம் வருஷங்களில் வந்துடும். அது வந்துச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னே தெரியல, யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம வேறு ஒன்று நினச்சிட்ருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணத்தையும் செயலையும் சீராக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். சி எல்லாமே கிரிமினல் தான், எண்ணமும் செயலும் சீராக இல்லைன்னா
ஒரு ஒரு கெட்டவன் தன்னை கெட்டவனாகவே ப்ரொஜெக்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் நல்லவனாக இருந்து கெட்டவனாக ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த வல்னரபிள் செக்மெண்ட் இருக்காங்க இல்லையா, குழந்தைகளாகட்டும் இளம் பெண்களாகட்டும், இவங்க ஈஸியாக டார்கெட் ஆயிடுறாங்க. அதனால தான் இந்த சைக்கோபேத்துங்களும் பீடோஃபீல்ஸும் ஈஸியாக குழந்தைங்களையும் பெண்களையும் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து முகத்துக்கும் செயலுக்கும் சம்மந்தம் கிடையாது, எண்ணத்துக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இருக்குது, ஆனால் அது அடுத்தவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நடக்கிற அந்த செக்ஷுவல் அபியூஸுக்கு ரீசனாக சொல்கிறதே அது ட்ரெஸ் தான். இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர் அந்த ட்ரெஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 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 பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போகிறேன்னா அந்த பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்துச்சு, ஸோ லைக் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இடு ஹிப் தெரிஞ்சது, கிளீவேஜ் தெரிஞ்சது, அதை பார்த்து நான் வந்து ஒரு மாதிரி டெம்ட் ஆகிட்டேன்னு சொல்லி இந்த ஆண்களோட மென்டாலிட்டி இருக்குல்ல, இந்த மென்டாலிட்டி இது வந்து ஒரு நார்மலான மென்டாலிட்டியா? ஏன்னா சில பேரை பார்த்துட்டு அந்த சமயத்தில் வந்து பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க, ஸோ அவங்க வந்து ஒரு வன்மமாக இருக்காது. சில பேர் தான் வந்து போய் அப்யூஸ் பண்ணுறது, இந்த வயலன்ஸ் பண்ணுறதுன்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நார்மலான மென்டாலிட்டியா, இல்லை அந்த கடந்து போகிறாங்கிறது, இல்லை வந்து இது வந்து என்ன சொல்கிறது, இதுவும் ஒரு தப்பான பார்வை தானே? டெஃபினட்டாக தப்பான பார்வை தான். சி, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உணர்ச்சிகள் ஒன்று தான், வெளிப்படுத்தக்கூடிய தளங்கள் வேறையாக இருக்கலாம். ஸோ அதே நம்ம உள்டாவாக யோசிச்சு பார்த்து அதே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு ஆண் அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணியிருந்தால் எந்த பெண்ணும் போய் அவனை அப்யூஸ் பண்ண போகிறது இல்லை, முகம் சுளிப்பாக தான் இருக்கும். ஆண்களுக்கு நான் அந்த இது கொடுக்குறேன், நீங்கள் ஒரு பொண்ணு வந்து வல்கராக ட்ரெஸ் பண்ணியிருந்தாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் முகம் சுளிக்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. ஆனால் இதை காரணங்காட்டி நான் நல்லவன் அதனால் உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் கிடையாது, அதனால் அப்யூஸ் பண்ணுற உரிமை கிடையாது. பட் அந்த அருவறுக்கத்தக்க ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு போகலாம், அது உங்களுடைய உரிமை, அது யாரும் தலையிட முடியாது. பட் யூ கான் டிஸ்டர்ப் அனதர் பர்சன். அவங்களும் அதான் பண்ணுவாங்க, பெண்கள் பெண்களை பார்த்தாலும் ஆண்களை பார்த்தாலும் வல்கராவோ அசிங்கமாகவோ வந்தால் சி அப்படின்னு முகம் சொல்லிச்சுட்டு போவாங்க. அந்த நாலு சி வந்தால் அந்த ஒருத்தர் வந்து அலர்ட் ஆகிக்குவாங்க, ஏதோ நம்ம தப்பாக இருக்கோன்றதுக்காக தானே ஒழிய, அகைன் அவங்கள ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை. அதே தான் ஆண்களும் பண்ணணுமே ஒழிய, இது சாக்குன்னு சொல்லி மிஸ்பிஹேவ் பண்ணுறது எப்படி ரைட்டா? ஒன்று அரகுற ட்ரெஸ் ஆனால் தான் நான் போய் அப்யூஸ் பண்ணேன்னா அதை விட மோசமான பிஹேவியர் உன்னுடையது, அப்போ அவளை நீ கை காட்டுறதுக்கு ஆனால் அந்த இதே உனக்கு இல்லையே, அந்த அருகதையே உனக்கு இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக டைம் ஒதுக்கி நிறைய தகவல் ஷேர் பண்ணிட்டீங்க, தேங்க்யூ ஃபார் டைம். தேங்க் யூ. Taste the daily.